தொழிலாளர் சட்டத்தின்படி எண்ட் ஆப் சர்வீஸ் ஊதியம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது, அமீரக சட்டம் கூறுவது என்ன? ஐக்கிய அரபு அமீரக அரசால் கடந்த ஆண்டு நவம்பரில் அறிவிக்கப்பட்டு பிப்ரவரி 2 முதல் நடைமுறைக்கு வந்துள்ள திருத்தப்பட்ட புதிய தொழிலாளர் சட்டத்தின்படி தனியார் துறையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு அவர்களின் சேவை முடிவில் வழங்கப்படும் எண்ட் ஆப் சர்வீஸ் என்னும் பணிநீக்க ஊதியமானது எவ்வாறு கணக்கிடப்படும் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்களும் அதன் நிறுவன முதலாளிகளுக்கும் இடையிலான உறவுகளை நிர்வாகிக்கும் மற்றும் வேலை சம்பந்தமான வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய இந்த புதிய திருத்தப்பட்ட தொழிலாளர் சட்டம் அமீரக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டமானது தொழிலாளர்களின் வேலை நேரம், வார விடுமுறை, குறைந்தபட்ச ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை கொண்டுள்ளது. அதில் ஒரு பகுதியாக அமீரகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பணிநீக்கம் ஊதியம் குறித்தும் இந்த புதிய தொழிலாளர் சட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அமீரகத்தின் மனிதவளங்கள் மற்றும் எமிரிட்டிசேஷன் அமைச்சர் டாக்டர் அப்துல் ரஹ்மான் அல்லாவர் இதுகுறித்து கூறுகையில், சேமிப்பு திட்டங்கள் போன்ற சேவை முடிவையும் காலத்தில் தொழிலாளர்களுக்கு எவ்வாறு இந்த புதிய சட்டம் பயனளிக்கிறது, எவ்வாறு பல மாற்று வழிகளை வகுக்கிறது என்பது பற்றி கூறியுள்ளது. புதிய தொழிலாளர் சட்டமானது தொழிலாளர் உறவுகளை ஒழுங்குபடுத்துதல் குறித்து 2021 ஆண்டின் பெடரல் சட்டம் எண் 33 ஆர்டிகிள் 51 அமீரகத்தில் பணிபுரியக்கூடிய முழு நேர ஊழியர்களுக்கான சேவை முடிவில் வழங்கப்படும் பணிநீக்கம் ஊதியம் எவ்வாறு கணக்கிடப்படும் என்பது குறித்து இந்த சட்டம் கூறியுள்ளது. அதன்படி முதலில் அமீரகத்தில் பணிபுரியும் ஒரு தேசிய தொழிலாளி, அதாவது அமீரக குடிமக்கள், ஓய்வு ஊதியம் மற்றும் சமூக பாதுகாப்பை ஒழுங்குபடுத்தும் அமீரக சட்டத்திற்கு இணங்க தனது சேவையின் முடிவில் ஒரு பணிநீக்க ஊதியத்தை பெறுவார்கள். இரண்டாவதாக, ஐக்கிய அரபு அமீரகத்தில் பணிபுரியும் ஒரு வெளிநாட்டு தொழிலாளி ஒரு நிறுவனத்தில் தனது சேவையை 1 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் நிறைவு செய்யும் பட்சத்தில் அவருக்கு சேவையின் முடிவில் ஒரு பணிநீக்க ஊதியத்தை பெற உரிமை உண்டு. அவை அந்த தொழிலாளி ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்த ஆண்டு எண்ணிக்கையின் அடிப்படையில் மாறுபடும். அதன்படி ஒரு வெளிநாட்டு தொழிலாளி ஒரு நிறுவனத்தில் 5 அல்லது 5 குறைவாக பணிபுரிந்தால் அவரின் சேவை முடிவில் வழங்கப்படும் பணிநீக்க ஊதியம் ஒரு ஆண்டுக்கு 21 வேலை நாட்களுக்கான ஊதியம் என்ற அடிப்படையில் வழங்கப்படும். அதுவே அவர் 5 மேல் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்தவராக இருப்பின் அவருக்கான பணிநீக்க ஊதியம் முதல் 5 21 வேலை நாட்களுக்கான ஊதியம் என்றும், 6வது ஆண்டிலிருந்து ஆண்டு 1 30 வேலை நாட்களுக்கான ஊதியம் என்ற அடிப்படையில் வழங்கப்படும். 3வதாக, ஒரு வெளிநாட்டு தொழிலாளி தான் பணிபுரியும் நிறுவனத்தில் 1 தொடர்ச்சியான சேவையை நிறைவு செய்திருந்தால் சேவை காலத்திற்கு ஏற்ப பணிநீக்க ஊதியத்தை பெற அவருக்கு உரிமை உண்டு. 4வதாக, ஒரு தொழிலாளி தான் பணிபுரியும் காலத்தில் ஊதியம் இல்லாமல் விடுப்பு எடுத்த நாட்கள் சேவையின் காலத்திற்குள் கணக்கிடப்படாது என்று புதிய தொழிலாளர் சட்டம் கூறுகிறது. 5வதாக, ஒரு வெளிநாட்டு தொழிலாளிக்கான சேவை முடிவில் வழங்கப்படும் பணிநீக்க ஊதியமானது அவரின் 2 மொத்த ஊதியத்தின் மதிப்பீட்டிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. 6வதாக, புதிய தொழிலாளர் சட்டத்தின்படி நிறைவேற்றப்பட்டு ஒழுங்குமுறையால் நிர்ணயிக்கப்பட்ட நிபந்தனைகள் மற்றும் நடைமுறைகளுக்கு ஏற்ப சட்டம் அல்லது நீதிமன்ற உத்தரவின் மூலம் செலுத்த வேண்டிய எந்த தொகையும் தொழிலாளி தனது பணிநீக்க ஊதியத்திலிருந்து கழிக்கலாம். 7வதாக, ஒரு தொழிலாளர் அமைச்சகத்தின் முன்மொழிவின் பேரில் மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் ஒருங்கிணைப்புக்கு பிறகு பணிநீக்க ஊதிய முறைக்கு பதிலாக வேறு முறையை பின்பற்றலாம். அத்தகைய அமைப்புகளில் பங்கேற்பதற்கான நிபந்தனைகள், கட்டுப்பாடுகள் மற்றும் செயல்படுத்தப்படும் வழிமுறைகளை அமைச்சரவையின் முடிவு தீர்மானிக்கும். 8வதாக, குறிப்பிட்ட நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு ஓய்வு ஊதியம் அல்லது ஓய்வு ஊதிய பலனுக்கான சட்டத்திற்கு பாரபட்சம் இல்லாமல் மாதாந்திர வாராந்திர தினசரி ஊதியம் பெறும் தொழிலாளர்களுக்கு, அதாவது வெளிநாட்டு தொழிலாளி தான் பணிபுரியும் நிறுவனத்தில் போட்டுக்கொண்ட கடைசி ஒப்பந்தத்தின் மூலம் பெற்ற அடிப்படையின் ஊதியத்தின் அடிப்படையிலும், நிலையான ஊதியம் இல்லாமல் துண்டு துண்டாக ஊதியம் பெறும் தொழிலாளர்களுக்கு தினசரி ஊதியம் என்ற அடிப்படையிலும் பணிநீக்கம் கணக்கிடப்படும் என்று புதிய தொழிலாளர் சட்டம் கூறியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.